எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதை விட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் ஒவ்வொரு பொன்மொழிகளின் ஊடாக உங்களை சந்தித்து வருகின்றேன் எனவே இன்றைய தினமும் ஒரு அருமையான ஒரு பொன்மொழி நல்ல சேவை ஒருபோதும் வீண் போனதில்லை நல்ல சேவையினை செய்ய வேண்டும் சில பேர் அப்படியே வேலை செய்கிற காலத்தில் தான் தில்லுமுள்ளு காட்டுறது தில்லுமுள்ளு காட்டி அங்கே கொள்ளையடித்து இஞ்ச கொள்ளையடிச்சு அவன் பொடியனுக்கு போட்டு குட்டுறார் சிவப்பன் ஒரு வீட்டை டே ஏண்டா பள்ளிக்கூடத்தில் களவெடுத்தனி ஏண்டா பள்ளிக்கூடத்தில் களைவடுத்தனி என்று மகனுக்கு குட்டு நடக்கு குட்டி போட்டு ஒரு பேனைக்காக களவெடுத்தனியோ போய் பள்ளிக்கூடத்தில் மற்ற பொடிய பேனியை யார் ஒன்றை களவெடுக்க வச்சு சொன்னான்னு குட்டி போட்டு மகனுக்கு சொன்ன நான் ஒபிசில இருந்த தின பேனை பேனையாக கொண்டான் இருந்த எத்தனை பேனை பேனையாக கொண்டார்னால் அதை எடுக்க தெரியாது எனக்கு அவன்ட பேனியை போய் எடுக்கிறேன் என்றால் தந்தையாரும் என்ன செய்கிறார் களவுதான் செய்கிறேன் பேனை கூட எடுக்கக்கூடாது என்ற நிலையிலே வாழ்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார் ஏன் அப்துல் கலாம் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்ததும் அப்படியே மாளிகையை விட்டு வாரார் எல்லாத்தையும் பச்சுட்டு தான் பெருகுது மனுஷன் உண்மையாக விளங்கி கொண்ட மெனுஷன் அவர்றார் ஒன்றை நாங்கள் கொண்டு ஓப்புறது இல்லை பேனையும் கொண்டு போகிறதில்லை பென்சிலையும் கொண்டு போகிறதில்லை வீட்டையும் கொண்டு ஓப்புறோம் இதை நன்றாக விளங்கி கொண்டவர் அப்துல் கலாம் அவர் அந்த ஜனாதிபதி வாழ்க்கை முடிஞ்சு அப்படியே அந்த காலம் முடிஞ்சு அரண்மனையை விட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியே வாரார் வந்தவர் அப்படியே அவசரமாக திரும்பி ஓடுறார் என்னடாப்பா வந்த மனிதனுக்கு விட்டுட்டு போவோம் இல்லையோ திரும்பி அப்படியே மாளிகை கோடி வருகிறதே திரும்பவும் ஜனாதிபதியை வரப்போதோண்டு எல்லோரும் ஜோதி கொண்டிருக்கிறார் அந்த மனுஷன் அப்படியே பொக்கெட்டுக்கு இல்லை இருந்து அந்த பேணியை எடுத்து வச்சுட்டு மேசையில் வச்சுட்டு திரும்ப போகுஸ் அதில் ஒருவர் கூப்பிட்டு கேட்டார் ஐயா ஏன் நீங்கள் போன நீங்கள் திரும்பி வந்தீங்களன் இது அரச சொத்து இந்த பேணியை தானே நான் கொண்டு ஓ விரும்ப இல்லை அப்போ அந்த பேனையை கூட அந்த கொண்டு போக விரும்பாமல் அந்த பேனையை கூட வச்சு விட்டு சென்றவர் எனவே தான் அந்த எங்களுடைய சேவை நல்லதாக இருந்தால் எங்களுடைய சேவை வீண் போகாது சில பேர் அந்த பென்ஷனில் போன பிறகு தான் பார்த்துருப்பீர்கள் இருக்கிறவட்டும் அவன்கிட்ட களவெடுத்து அவன்கிட்ட அடித்து சேனத்தை வரமேல வர்ற ஜனத்தை போட்டு வத வதை என்றெல்லாம் வதைச்சு அந்த அதிகாரிகளாக இருக்கிறபோது அவர்களுக்கு தெரிகிறே இல்லை கண்மறைச்சி போடும் கலவுகளை இட ரெண்டு எடுத்து இதெல்லாம் எப்போ தெரியுமென்றால் கொலஸ்ட்ரோலுக்கு அப்படியே அப்படியே பிரித்து மேய்ஞ்சி விடுவான் நெஞ்சு வயிறு வீரெல்லாம் எவ்வளவு பதினெட்டு லட்சம் எடுத்ததெல்லாம் போஸ் எத்தின திட்டங்களுக்கெல்லாம் எடுத்துருப்பேன் அவனுகிட்ட திட்டத்தில் தப்பாக மாட்டியலும் தரும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான் மேலே இருக்கிறவன் எத்தனை திட்டத்திலே எப்படி அடித்தாலும் அங்கிருந்தொரு ஒரு கணக்கு வரும் இவர் சிவ காலத்துலேயும் ஒரு எட்டு லட்சம் கிட்ட வரிய மக்கிட்ட காசை சூறி ஆடினார் அண்டு அங்கே போட்டிருந்தால் வைனெட்டு லட்சம் கொடுக்கணும் வருத்தத்தில் கொழுப்பு கூடி அதை விட கூட அடிச்சிருந்தால் எல்லாம் பிரிக்க வேண்டி வரும் பிரித்து மேய்ஞ்சி விட்டுருவான் மண்டையோடு எல்லாம் அதுபடியாக கொஞ்சம் எடுத்த வைக்கும் சிக்கெல்லாம் அப்போது அரச சேவையை எந்த சேவையாக இருந்தாலும் பயபக்தியோடு செய்ய வேண்டும் அப்படியானவர்கள் பலர் இருக்கிறார் எந்த கடமை என்றாலும் பயபக்தியோடு இப்போ ஒரு இடத்துல அப்படியே வைத்தியர் வைத்தியர்கிட்ட போனால் வைத்தியர் சீரைச்சு கூட வாங்கோ இருங்கோ என்ன உனக்கு என்ன வருத்தமே என்ன வருத்தம் ப்ரேஷர் என்ன செய்கிற அப்போ அப்போ பிரஷர் ஓடிக்கிட்டு கார்ஜில்லுக்க போய் தலையை வச்சுக்கிடா உடனே ப்ரேஷர் மாறும் கண்டோனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்போ ஆறுதலை கதை சொல்லி அனுப்ப வேணும் அதை விட்டுட்டு அப்படியே அவனை பேசுகிறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை கணவரை பார்த்துருக்கிறான் இருக்கிற காலத்தில் அந்த ஒரு சீட்டில் போய் இருந்துட்டால் அவனை பிடிக்கலா அவன் நான் தான் ராஜான்ண்டு கண்ணாடி கூட்டுக்க சித்தப்பிரம பிடித்த மாதிரி இருப்பான் அடே அடைய சிரிக்க கூட மாட்டேன் ஏதோ கொடுத்தவன் மாரி யோசிச்சு கொண்டிருப்பான் நான் பெரியாள் நான் பெரியாள் அடே நீ பெரியாள்லான்டா அதுக்கு கூட மாட்டியே இல்லை ஏன் சிரிச்சா என்ன பல்லு விழுந்தோடு ஓடும் மெகுல இல்லை அப்போ சிரியன் சிரிச்சா சின்னாள் அடே சிரிச்சேத்தானியடா மனிதன் இல்லாட்டா இல்லை நீ அப்போவும் அவனுக்கு தெரியாது மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரியாக்கள் எல்லாம் இருக்கிறான் படித்த பேத்திர வழியில் எல்லாம் அப்போ நாங்கள் செய்கிற சேவையை நல்ல சேவையாக செய்தால் அது காலம் முழுவதும் நின்று எங்களுக்கு பயன் தரும் பார்த்துருப்பீர்கள் சில பேர் பென்ஷன் எடுத்துட்டு போனாலும் வீட்டை போனாலும் ரோட்டில் போனாலும் கையெடுத்து கும்பிடுவார் சிலது பென்ஷன் எடுத்தால் போகிற நியாயம் மதியாது ஆ இருக்கிற காலத்தில் ஐயா ஜனத்தை படுத்தி விட்ட பாடன் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சேவையோடு அப்படியே வாழ்ந்தவர்கள்லாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் அடுத்த பிறப்பிலும் எங்களுடைய வாழ்க்கை தொடர வேண்டுமாக இருந்தால் செத்தும் சாவில்லாமல் இருப்பவர்கள் இன்றைக்கு அப்துல் கலாம் செத்துட்டார் ஆனால் அவருக்கு சாவில்லை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அதே போல் எங்களுக்கு எங்களுடைய சேவை நல்லதொரு சேவையாக அமைஞ்சால் ஒரு பிரச்சனையும் பெராஸ்

அப்போ முதல் வந்தவருக்கு விட்டீங்க அவன் பேசுறவர் அவனை வச்சிருந்து பிரியோஜனம் இல்லை அவனை ஒரு கிழமேலே அனுப்ப போகிறன் சார் நீ யோசிக்காத இப்படியும் இருக்கு அதுக்காக அவனை நான் கட்டி கட்டி கொண்டேவாரஸ் அப்போ அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக பெரியவர்களாக இருந்தாலும் தன்னுடைய சேவையை சரிவர செய்யாவிட்டால் எதிர்காலம் ஒன்றை மன்னிக்காது நீ எப்படிப்பட்ட பெரிய பெரிய பதவிக்கும்போது ஒரு பிரியோஜனமும் இல்லை ஆகவே அதிகாரிகளாகவோ பெரிய பணிகளில் இருப்பவர்கள் சேவையை சரிவர செய்ய வேண்டும் மனசாட்சிக்கு பயின்று வேலை செய்ய வேண்டும் மனசாட்சிக்கு பயின்று வேலை செய்கிறவன் தான் உண்மையான கடவுளுடைய அந்த கிருவியை பெறுகிறான் எங்களுடைய எங்களை வருத்தி வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்கிற போது அந்த சேவை செய்கிற போது அந்த மக்கள் எங்களை வாயார போற்ற வேண்டும் அவன் மனதிலே போது அந்த புண்ணியம் முழுக்க எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் தான் மந்த இதே நீ மூன்று காலில் நடக்கிற பெஞ்சன் எடுத்தாப்புற தவண்டு ஒன்று தெரிகிற ஏனென்றால் உதுதான் இருக்கிற காலம் மட்டும் செய்ய சேவை செய்யக்கில்ல பே கூதெல்லாம் மாடி போட்டு இப்போ அறுபது வயதுக்கு பிறகு தவளிறேன்னு உடும்பு பிடிக்கிறேன் சில பேர் சிரிக்கிற மாதிரி இருக்கு எனவே சேவை செய்கிற போது அதை அன்பாக பண்பாக பணிவாக படித்த படித்ததுக்கேற்ப தானே வேலை செய்கிற படிக்காதவங்களை சேவை செய்கிறார்கள் இல்லையே படித்ததுக்கேற்ப பண்போடு நீ வேலை செய் அந்த பலன் உனக்கு எப்போ கிடைக்கும் என்றால் பெஞ்சன் எடுத்த பிறகு கிடைக்கும் எனவே சேவையை நாங்கள் நல்லபடியாக செய்தால் நல்லது நடக்கும் அதுங்களை காலம் முழுவதும் வாழ வைக்கும் என்று கூறி நாளைய தினமும் ஒரு பொன்மொழியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்